போன எபிசோட்ல நம்ம தேக்கன் கொஞ்சம் மனசு இறங்கி பகரிய வேட்டையாடி அதன் ஈரலை தின்னவனை அடுத்த தேக்கனா நான் அறிவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால அந்த பகரிய வேட்டையாடுறதுக்காக பரம்பு மக்கள் எல்லாம் அந்த காட்டுக்குள்ள போயிருப்பாங்க. அது வரைக்கும் போன எபிசோட்ல நம்ம பார்த்தோம். இன்னைக்கு இன்னைக்கான எபிசோட தொடங்கிடலாம். அதற்கு முன்னதாக வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வேலு, தொடர்கிறான் பாரி. இப்படி அந்த பகரியை கண்ணீர் பார்ப்பதும் அதனை அடித்து வேட்டையாடுவதும் எளிதான செயல் அல்ல. பகரியின் ஈரல் உண்டவனே எவ்வியூரின் தேக்கனாகிறான். பரம்பின் மக்கள் அந்த சிறு பறவையிடம் தங்களின் தோல்வியை ஒப்புக்கொள்ளும் கடைசி நாள். பகரிய வேட்டையாடுறதுக்கு அவங்க கொடுத்திருந்த அந்த டைம் முடிய போகுது. கடைசி நாளோட பகலும் முடிஞ்சிச்சு, இரவும் முடிய போகுது. இன்று இரவு முழு நிலவு நாள். வேட்டூர் பழையன் அந்த செய்திக்காக, அந்த பகரி வேட்டையாடி முடிச்ச அந்த செய்திக்காக காத்திருந்தான். எங்கிருந்தும், அதாவது அந்த பரம்பு மலையின் எங்கிருந்தும் அந்த செய்தி வரவில்லை. பகரி அகப்படவில்லை என்பது மட்டும் முடிவானது. இனி தேக்கன் காடறிய புறப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது என தெரிந்ததும் வேட்டூர் பழையன் புறப்படுவதற்கு முன்னிறைவில் தேக்கனை கண்டு பேசினான். பிள்ளைகளை நல்லபடியாக பயிற்றுவித்து கொண்டு வா, மற்றவற்றை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான். அவனோடு இளம் வீரர்களும் உடன் வந்தனர். அவர்கள் அடர்வனம் நோக்கி நடந்தனர். நள்ளிரவுக்குள் புலிவால் குகைக்கு போய்விடலாம், அங்கு படுத்திருந்து பயணத்தை மீண்டும் தொடரலாம் என்பது அவர்கள் திட்டம். இப்படி நம்ம வேட்டூர் பழையன் வேட்டூன் பாறையை நோக்கி போய்கிட்டு இருக்காப்ல. சரி இருக்கட்டும், அந்த பக்கம் நம்ம மதுரையில் என்ன நடக்கு அப்படிங்கறத ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். தண்ணீர் எப்போதும் பெருகி ஓடக்கூடிய அந்த வைகையின் இருளை அகற்றி சூரிய கதிர்கள் மதுரையை எட்டி பார்க்க தொடங்கின. 2 மாசம் அந்த விழாக்கள், அந்த திருமண விழாக்கள், அதுல மூழ்கி கிடந்த மதுரை இன்றுதான் அதன் உச்ச நிகழ்வை, அதாவது கடைசி அந்த மனமாலை மாற்றக்கூடிய அந்த நிகழ்வை கொண்டாட வேண்டிய அந்த நாளுக்காக காத்திருந்தது. அங்க நம்ம கருங்கைவாணனின் திட்டம். இந்த காட்டுப்பைய கருங்கைவாணன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஏதோ புதுசா ஒரு திட்டம் போட்டிருக்கான் போல. இந்த வணிக மீட்டிங்ல இல்லாத இவன் ஒரு புதுசா ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்கான் போல. அவனுக்கு வந்துள்ள அந்த தகவல்கள் எல்லாம் நல்ல செய்தியா வந்திருக்கு போல. இன்று பாண்டிய பேரரசின் திருநாள். இந்த நன்னாளில் பேரரசரின் முன் சொல்லப்படும் முதற் செய்தியாக இது இருக்க வேண்டும். அதனால காலையிலேயே நம்ம பேரரசரை காண வந்துவிட்டான் நம்ம தளபதி கருங்கைவாணன். பள்ளியறையை விட்டு எழுந்து வந்த நம்ம பேரரசரை வணங்கி சொன்னான், ஐயா, நமக்கு வந்துள்ள செய்திகளின் அடிப்படையில் நம்மால் அனுப்பப்பட்டவர்கள் பச்சை மலைக்குள் வெற்றிகரமாக நுழைந்து விட்டனர். இலக்கை அடையும் காலம் நெருங்கிவிட்டது. அவர்கள் இலக்கை நோக்கி சரியான பாதையில் சென்று விட்டார்கள். அவ்வளவுதான். அவன் சொன்னதை கேட்டோன்னே நம்ம பேரரசருக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. அவனை கட்டி தழுவினார் பேரரசர். மனநாளின் மகிழ்வை விஞ்சு மாற்றல் கொண்ட இந்த செய்தியை அளித்தாய் என பாராட்டி மகிழ்ந்தார். இந்த செய்தியை நம்ம புதிய விற்பனுக்கும் திசைவேலருக்கும் சூழ்கடல் முதுவனுக்கும் சொல்லிவிடு. மனவிழாவின் போது அவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். இந்த மகிழ்ச்சி எங்கும் பெருகட்டும் அப்படின்னு நம்ம பேரரசர் ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்துல இருந்து போறாரு. உடனே அவரை வணங்கி விடைபெற்றான் நம்ம கருங்கைவாணன். அந்த பக்கம் பொறுச்சுவை பள்ளியறை திரைச்சீலையை விளக்கி வெளியேறி வந்த பொறுச்சுவை நீராளி அரங்கிற்குள், அதாவது குளிக்க போறாங்க போல. நீள்வட்ட பழுங்கி நீர் குடுவை அவளுக்காக காத்திருந்தது. அதில் 42 நறுமண பொருட்கள் கலந்து வைக்கப்பட்ட ஒரு மன நீர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க போல. பொறுச்சுவை அதன் அருகில் வந்தால் சுற்றிலும் அவளுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த சேவை பெண்கள் நின்றிருந்தனர். அந்த நீர் மெல்லிய சூடு கொண்டிருந்தது. அதிகாலை குளிருக்கு இதம் தர இதைவிட வேறென்ன இருக்கிறது? ஆனால் இப்போது உடல் தொடும் எதுவும் சுகம் தருவதாக மாறிவிடுவதில்லை. மனநீரின் வாசனை எங்கும் பரவி மூச்சடைக்க செய்தது. இந்த நேரத்தில் நம்ம பொறுச்சுவைக்கு அவ காதலனோட இருந்த அந்த நினைவுகள் வர, எந்தவித நறுமணப் பொருட்களும் இன்றி அவனோடு சேர்ந்து சுனை நீராடிய பொழுது எழுந்த அந்த மனமும் இன்பமும் ஏற எதுலையுமே கிடைப்பதில்லை அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கா. சுனை நீரின் குளுமையை நீ அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் அவன் அவளை அழைத்து சென்றானா. அவள் மேனி எங்கும் அந்த நீர் ஊர்ந்து போய் கொண்டிருந்தது. இப்படி இவங்க நிலத்தில் காதல் கொள்ளும் போது அந்த காற்று விலகி கொடுக்குமா? நீரில் காதல் கொள்ளும் போது அந்த மாதிரி எதுவும் விலகி கொடுப்பதில்லை. நம்முள் நுழைவே பார்க்கும் அந்த நீர் சக ஆட்டக்காரனை போல அதுவும் பங்கெடுக்கும். நமது பொறாமையை மெல்ல தூண்டும். நமது ஏழாமையை காட்டி கொடுக்கும். பஞ்சு படுக்கையே காதலுக்கு சிறந்ததென நினைப்பவர்கள் நீர் படுக்கையை அறியாதவர்களே. நீர் மட்டுமே உடலோடு உடல் கடத்த சாய்ந்த நிலையை கோருவதில்லை. அது இயற்கை மனிதனுக்கு வழங்கிய அதிசிறந்த காதல் களம். இப்படி இவங்க காதலை பத்தி பயங்கரமா ஏதோ கவிதை மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இருந்துட்டு போட்டோம். இந்த சிந்தனை உருவான அந்த கணத்துல நறுமண தொட்டியில இருந்து மேலேறினால் நம்ம பொறுச்சுவை. தோழிகள் பதறினர். ஒரு பொழுதாவது மனநீருக்குள் இருக்க வேண்டும் அம்மா என்று அவர்கள் வேண்டினர். என்னால் இனி ஒரு கணம் கூட இங்க இருக்க முடியாது. 42 நறுமணங்களையும் விஞ்சிய வாசனை என்னுள் உண்டு என்றால் பொறுச்சுவை. ஆடை அலங்காரத்துக்கும் மலர் அலங்காரத்துக்கும் எல்லோரும் தயாராக இருந்தனர். ஈரம் உலராத பொறுச்சுவை இருக்கையில் வந்து அமர்ந்தவுடன் சேவை பெண்கள் அருகில் வந்து நின்றனர். அவளது அனுமதி இன்றி யாரும் அவளை தொட்டுவிட முடியாது. சேவை பெண்கள் செய்வதறியாது நின்று கொண்டிருந்தனர். பொறுச்சுவையின் எண்ணம் நீர்நிலை விட்டு அகலாமல் இருந்தது. இப்பதாயா நம்ம பொறுச்சுவை தலை நிமிர்ந்து அங்கிருக்க சேவை பெண்களுக்கு அனுமதி கொடுக்கறாங்க. உடனே சேவை பெண்கள் அருகில் வந்து மேனியை துடைத்து விட்டனர். கூந்தல் உலர்த்த, நறுமண புகை தூவ, மேனி துடைக்க என ஆளுக்கொன்றாய் பணியாற்றினர். வணிகர் குல அலங்காரம் முடிவுக்கு வந்தது. இப்ப பாண்டியர்கள் அந்த வழக்கம் தொடங்கியது. பொறுச்சுவையின் உச்சந்தலையில் மஞ்சள் மண்ணும் சூடிகையை அணிவித்தால் ஒருத்தி. அதனைத் தொடர்ந்து சூடாமணியும் கோதை சரமும் சூட்டப்பட்டன. கழுத்தில் கண்டிகையும் மணி ஆரமும் அணிவித்தனர். இப்பதான் பொறுச்சுவையின் கண்கள் சுகமதியை தேடின. அலங்காரம் நடக்கட்டும் என்று விலகி நின்ற அவள் பொறுச்சுவையின் கண்கள் தேடுவதை கண்டாள். அப்பா, இப்பமாவது நம்மளை தேடினால அப்படின்னு சொல்லிட்டு சுகமதி அந்த அலங்காரம் செய்யக்கூடிய அந்த பெண்களை விலக்கிக் கொண்டு உள்ளே வந்தாள். இப்படி உள்ளே வந்த அந்த சுகமதியின் காதோடு சொன்னால் நம்ம பொறுச்சுவை, எனது உடல் திருமணத்திற்கு தயாராகிவிட்டது சுகமதி, ஆனால் மனம்தான் தயாராக மறுக்கிறது அப்படின்னு சொல்றாள். இப்படி நம்ம பொறுச்சுவை அந்த காதல் இருந்து அவங்களால விடுபட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி இருந்துட்டு போட்டும். அந்த பக்கம் பரம்பு மலையில நம்ம அப்படி விட்டு வந்தோம் பாத்தீங்களா, அங்க என்ன நடக்குதுன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம். வேட்டூர் பழையன் வேட்டூன் பாறையை நோக்கி போயிட்டாப்ல. இங்க தேக்கன் அந்த 11 சிறுவர்களோடு புறப்பட தயாரானான். சிறுவர்களை காடறிய அனுப்பும் அந்த நாள் எவ்வியூரின் உணர்ச்சி பெருநாள். தன் மகனை காட்டுக்கு கொடுத்து அனுப்பும் அந்த பெண்களின் ஆவேசம் அடங்காத எழுச்சி கொள்ளும். குளவை ஒளியால் அந்த காடு கிடுகிடுக்கும். இப்ப நம்ம பரம்பின் தலைவன் குருதிப்பலி, அதாவது ரத்தப்பலி தந்து அந்த சிறுவர்
சிறுவர்களை அனுப்பினான். பாரியின் இடத்திலிருந்து நீங்கிய அந்த சிறுவர்கள் குலநாகினியின் முன் வந்து அமர்ந்தனர். அந்த சிறுவர்களில் உடல் வலிவிலும் வயதிலும் மூத்தவனாக இருக்கக்கூடியது நம்ம கீதானி. அவன் தான் முன்னாடி இருக்கான். அவனை அடுத்து குறுங்கட்டி, முடிநாகன், அவுதி, மடுவன், இளமன் என வரிசையாக இருந்தனர். வயதில் மிகச்சிறியவன் பொடிப்பை அப்படின்னு பாத்தீங்கன்னா அளவன். இந்த பையன் ரொம்ப வேகமா இருப்பான் போல. இவனுடைய வேகத்துக்கு இணை சொல்ல யாராலையும் முடியாது. அந்த மாதிரி கொஞ்சம் படு சுட்டியான பையன். எல்லோருக்கும் குலநாகினி பச்சிலை சாறு கொடுத்தார். குடித்து முடித்தனர் அனைவரும். அதன்பின் கீதானியை ஒரு குடிசை மாதிரி அந்த இடத்துக்குள்ள அந்த பையனை மட்டும் தனியா கூட்டிட்டு போறாங்க. குலநாகினி சிறு குடுவை ஒன்று எடுத்து வந்தால். மலை வேம்பின் இலையை அதுல பறிச்சு வச்சிருக்காங்க போல. அந்த இலையை குடுவைக்குள் நுழைத்தால். அதன் சாறு இலையில் படிய அந்த இலையை கையில் எடுத்தால். கீதானியை நாக்கை நீட்ட சொன்னால். அவன் ஆவண வாய்ப்பிழந்து நாக்கை நீட்டினான். போதாது, இன்னும் நாக்கை நீட்டு என்று சொல்லிக்கொண்டே அந்த இலையை சாரோடு எடுத்து கண்ணிமைக்கும் நேரத்துக்குள்ள நம்ம கீதானியுடைய அடி நாக்குல வச்சு இரு கையாலும் வாயை இழுத்து மூடி பிடித்துக் கொண்டாள் நாகினி. மற்ற நாகினிகள் அவனது கையை பிடித்துக் கொண்டார்கள். அவன் பல்லை கடித்து துள்ளி துடித்தான். ஏதேதோ செய்து பார்த்தான். சிறு சத்தம் கூட வெளிவராத அளவிற்கு வாய் தாடையை அடைத்து அமுக்கி இருந்தால் குலநாகினி. இப்ப அந்த குடிசைக்கு வெளியில நிக்கக்கூடிய மற்ற சிறுவர்களுக்கு அவன் உள்ள துடியாக துடிப்பது கொஞ்சம் கூட அந்த சத்தம் வெளியில கேட்காத அளவுக்கு அவனை கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. இப்படி இலையோடு உள்ளே வைக்கப்பட்ட சாறு என்னவென்று அந்த குலநாகினிகள் வெளியே சொல்வதில்லையாம். அப்படி சொன்னா மத்த பசங்க யாரும் அந்த காடறிய வரமாட்டாங்க போல. அதனால யாருக்கிட்டையும் சொல்லாம ரகசியமா வச்சிருக்காங்க போல. சரி, இருந்துட்டு போட்டோம். இந்த சாறு கசிந்து உணவுக்குழல் முழுவதும் இறங்கி முடியும் வரை அவன் கைகளின் பிடி தளர்த்தப்படுவதில்லை. நாவின் சுவை நரம்புகள் முழுவதும் நஞ்சு கசப்பின் சாறு உள்ளிறங்கிய பின்னே அவன் வாய் திறந்து மூச்சு விட அனுமதிக்கப்படுகிறான். நரம்பில் தேங்கி அந்த கசப்பு நீங்க சில மாதங்கள் கூட ஆகுமா. அந்த பரம நாட்டில் 60 கோழிக்கறியும் அத்தி மதுவும் தான் பயங்கரமான சுவையம், அதிகமான சுவையம். அந்த சுவையே இந்த சாரை குடிச்சோடனே மறந்து போயிருமா, மறந்தே போயிருமா. அப்படி ஒரு சுவையை நம்ம சாப்பிட்டோங்கிறதே அந்த மாதிரி ஒரு பயங்கரமான கசப்பான். இப்படி இந்த கசப்பின் வாடை காட்டு பயணத்துக்கு மிக முக்கியமானதான். காட்டின் எல்லா விலங்குகளும் இந்த வாடையை அறியுமா. சிறுவர்கள் பேசியபடி நடந்து செல்ல இந்த வாடையை நுகர்ந்து அவை விலகி செல்கின்றன. இப்படி அந்த விலங்குகளை விளக்க இந்த கசப்பின் மனமே மொழியாகிறது. இப்படி அந்த 11 பேரும் மலை வேம்பின் இலையை விழுங்கி துடித்து அடங்கினர். அதுக்கப்புறம் தாய் அவர்கள் புறப்பட்டனர். யாரிடமும் பேச அவர்கள் ஆயத்தமா இல்ல. வாய் திறந்து பேச பேச அந்த கசப்பு உள்ளிறங்கும். இந்த கசப்புக்கு பழகி அவர்கள் இயல்பாய் பேச தொடங்க சில வாரங்களோ மாதங்களோ கூட ஆகலாம். அதுவரை மிக மிக குறைவாகவே அவர்கள் பேசுவார்கள். இப்படி அவங்க கஷ்டப்பட்டு பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் ஒரு குடம் வேம்பின் சாற்றை குடித்ததற்கு சமமா. அப்ப எவ்வளவு கசப்பு இருக்கும் பாத்துக்கிடுங்க. அடி தொண்டை முழுவதும் தேங்கி அந்த கசப்பு நிற்க அதன் பிறகு யாரிடமும் பேசாமல் அந்த எவ்வியூரை விட்டு வெளியேறுகிறார்கள். அங்க நம்ம தேக்கன் வழக்கம் போல தனக்கான ஆயுதத்தை வீட்டிலிருந்து எடுத்து வந்தான். அது பன்றியின் கடவாய் கொம்பு. இந்த காடறிதல் பயணக்காலம் முழுமைக்கும் நம்ம தேக்கன் பயன்படுத்தக்கூடிய ஒரே ஆயுதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அந்த கடவாய் கொம்பு தான், அந்த பன்றியின் கடவாய் கொம்பாம். இப்படி போற பசங்க காடறிந்து தனது திறமையால் பல வலிமை மிகுந்த பணிகளை செய்து இறுதியில் பகரியை வேட்டையாடி அதன் ஈரலை தின்றவன் தான் தேக்கன் ஆகிறான். இப்படி கொடும் விலங்குகளை குத்தி கொன்று வீழ்த்துவதெல்லாம் வீரர்களின் தொடக்க கால வாழ்வில் நடக்கக்கூடிய பயிற்சியாம். ஆனால் வாழ்வு முழுவதும் காடு பார்த்து பட்டறிவின் உச்சத்தில் நிற்கும் தேக்கனுக்கு தேவை மிகச்சிறிய சின்ன அசைவுகள் மட்டும்தானா. எந்த விலங்கின் நரம்பை எங்கு தட்டினால் போதும் என்று தெரியுமா. கைப்பிடி அளவு கோரை பொருட்களின் முனையில் முடிச்சிட்டு அதனை கொண்டு அடித்தால் யானை நகர முடியாமல் உட்காரும். அவன் மரம், செடி, கொடி, விலங்கு, பறவை, மனிதன் எல்லாவற்றையும் நரம்புகள் கொண்டு அறிந்தவனாகிறான். இப்படி காடறியும் அந்த 4 பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய நம்ம தேக்கன் முதல் நாள் நினைவில் கடந்த காலம் எதுவும் வந்து செல்லவில்லை. வழக்கம் போல இன்றைய நாளின் நிகழ்வு மட்டுமே அவன் மனதில் ஓடியது. அந்த நேரம் சாமப்பூவின் வாசனை வந்து சென்றது. முன்னால் சென்று கொண்டிருந்த நம்ம தேக்கனை தொடர்ந்து 11 பேரும் வந்து கொண்டிருந்தனர். ரொம்ப நேரம் கழிச்சு, அதாவது நீண்ட நேரத்துக்கு அப்புறமா அந்த பொடிப்பைய நம்ம சிறுவன் அளவன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் மட்டும் ஒரு கேள்வி கேட்கிறான். எங்கு போகிறோம்? இப்ப நடந்தபடியா நம்ம தேக்கன் சொன்னா, கொச்சவையை வழிபட கூத்துக்களம் நோக்கி செல்கிறோம். கசப்பு கசப்புன்னு சொல்லிட்டு நாக்கின் கீழ் நஞ்சு கசப்பு இப்படி உமிழ்நீராக ஊறுவதை போல கொடுமை வேறு எதுவும் இல்லை. எனவே நாக்கை அசைத்து யாரும் பேச ஆயத்தமாக இல்லை. இப்படி ஒவ்வொருவனும் குரல் வலையை முறுக்கி திருகி கொண்டிருந்தான். உடல் மட்டும் தேக்கனின் பின்னால் சென்று கொண்டிருந்தது. இப்ப நம்ம தேக்கனின் மனமோ கடைசியாக நடந்து வரக்கூடிய நம்ம சிறுவன் அந்த பொடிப்பை அளவனிடம் இருந்தது. இந்த பொடிப்பையால எப்படி பேச முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம தேக்கன் யோசிச்சுக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் அடுத்தவனாவை கேட்டான். கொச்சவையை வணங்கி விட்டு தான் காடறியை செல்ல வேண்டுமா? இப்ப தேக்கன் கடும் அதிர்ச்சிக்கு உள்ளானான். உடனே அளவனை கூப்பிட்டு அவன் தோளில் கை போட்டபடி நடந்தான் தேக்கன். ஏன் விடை சொல்லாமல் வருகிறார் என்று அளவனுக்கு தோன்றியது. தேக்கன் சிந்தித்தபடியே கேட்டான், கசப்பு உனக்கு போதவில்லையா? பெரும் கசப்பாகத்தான் இருந்தது. அப்பப்பா இவ்வளவு கசப்பா கொடுப்பார்கள் என்றான். தேக்கன் உறைந்து நின்றான். இப்படி தேக்கன் நின்றவுடன் மற்றவர்களும் அப்படியே நின்றனர். பற்களை நர நரவன இறுக கடித்து எச்சிலை துப்ப முடியாமல் துப்பினால் மறுபடியும் ஊறுகிறது. அதன் காட்டம் இன்னும் அதிகமாக இருக்கிறது. எனவே என்ன செய்வதென்று தெரியாமல் மற்றவர்கள் எல்லாம் விழித்து நிற்க அளவன் மட்டும் பேசியபடி இருந்தான். தேக்கன் அவனின் முகத்தை பார்த்தான். எந்த விதமான கடுமையும் இன்றி இயல்பாக இருந்தது அவனது முகம். நாக்கை நீட்டு என்றான். அளவன் நாக்கை நீட்டினான். அடிநாக்கில் ஒட்டி இருந்தது மலை வேம்பின் இலை. அதன் பச்சை நிறம் மாறி முழு நீளம் கொண்டிருந்தது. அதன் நுனியை பிடித்து வெளியே எடுத்தான். நீண்ட நேரமாக உற்று பார்த்தான் தேக்கன். இலையின் கசப்பு அளவனுக்குள் இறங்குவதற்கு மாறாக அவன் நஞ்சு இலையில் ஏறி இருக்கிறது. திகைப்பு நீங்கி அவன் கண்களை உற்று பார்த்தான் தேக்கன். ரொம்ப நேரம் கழித்து உள்ளுக்குள் இருந்த அந்த நீல வளையம் பூத்து அடங்கியது. அவனின் பாட்டன் நாகக்குடியை சார்ந்தவன் என்ற நினைவு அப்போதுதான் வந்தது. தேக்கன் மீண்டும் திரும்பி நடக்க தொடங்கினான். தேக்கன் அவனின் உச்சந்தலையை விரல்கள் கோதியபடி மிக இணக்கமாக பிடித்திருந்தான். பகரியின் ஈரல் தின்றே நஞ்சை வெல்லும் ஆற்றல் பெறுகிறோம். ஆனால் பிறப்பிலே அந்த ஆற்றலோடு இருக்கும் வீரர்களை பற்றி முன்னோர்கள் சொல்லி கேட்டிருக்கிறேன். இப்போது
அப்போதுதான் முதன் முறையாக பார்க்கிறேன். ஆதியில் நாகக்குடியினர் பரம்பில் வந்து கலந்த போது 5 குடும்பங்களாக மட்டுமே இருந்தனர். ஆனால் இன்று பரம்பு நாட்டின் பல ஊர்களில் கலந்து பரவியுள்ளனர். அவர்களின் ஆதி ஆற்றலை முழுமையாக கொண்டுள்ள மனிதன் பிறப்பது மிகவும் அரிது. அந்த ஆற்றல் கொண்டவனை இப்போது நான் காடறிய அழைத்து செல்கிறேன். நம்ம தேக்கனே ரொம்ப பெருமைப்படுதார்ப்பா என்று தேக்கன் நினைத்துக் கொண்டிருக்கும் போது அளவன் கேட்டான், என் கேள்விக்கு இன்னும் விடை சொல்லவில்லை. எந்த கேள்விக்கு? கொச்சவையை வணங்கிவிட்டுத்தான் காடறிய போக வேண்டுமா? ஆம். ஏன் இப்படி இந்த காட்டுக்குள்ள நாம போகும் போது விலங்குகள் நம் வாசனையை மோந்து ஒதுங்கி சென்று விடுகின்றன. சில விலங்குகள் நாம் எழுப்பும் சிற்றோசையில் விலகி விடுகின்றன. ஆனால் விலகாத இயல்புடைய விலங்குகளும் உண்டு. எந்தெந்த விலங்குகள்? குறிப்பிட்ட விலங்குகள் என்று எதையும் சொல்ல முடியாது. எல்லா விலங்குகளுக்கும் குறிப்பிட்ட பருவத்தில் அப்படி செய்கின்றன. ஈன்ற விலங்கு தம் இளம் குட்டியோடு போய் கொண்டிருக்கும் போது அதன் வழியில் நாம் சென்றால் வாசனையை கண்டோ நாம எழுப்பக்கூடிய அந்த ஓசையை கேட்டோ அது விலகாது. தாய்மையின் ஆவேசம் கொண்டிருக்கும். மிக வேகமாக நம்மை தாக்க வரும். இயல்பான காலத்தில் இருக்கும் அதன் ஆற்றல் அந்த காலத்தில் பல மடங்கு அதிகமா இருக்கும். பயங்கரமா இருக்கும், பவர்ஃபுல்லா இருக்கும். நம்மளால அதோட ஆற்றலை கணிக்கவே முடியாது. அதோட தாக்குதல் பயங்கரமா இருக்கும். நாம் கொஞ்சம் கவன குறைவா இருந்தாலும் நம்ம உயிருக்கே ஆபத்து. இப்படி இந்த ஈன்ற விலங்கிடம் தான் கவனமாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் தாய் தெய்வமான கொச்சவையை வணங்குகிறோம் என்றான். பேசியபடியே வந்தனர். இப்படி எவ்வியூரை விட்டு மிக தள்ளி நடுக்காட்டில் இருக்கக்கூடிய கொச்சவையின் கூத்துக்களம் நோக்கி போனார்கள். அவங்க கொண்டு வந்த பொருட்கள் எல்லாம் பூஜை பொருட்கள் எல்லாம் வச்சு ஒரு படையல் மாதிரி போட்டாச்சு. இப்ப மாணவர்களை நோக்கி, அந்த கசப்பு எல்லாம் நீங்கி நாம வெற்றிகரமா இந்த காடறிய பயணத்துல வந்து ஜெயிச்சு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சாமியை கும்பிடுங்கடா அப்படின்னு சொல்லி தேக்கன் எல்லாரையும் சாமியை கும்பிட சொல்றாப்ல. தேக்கனும் கைகளை குவித்து கண்களை மூடி வழிபட்டான். மாணவர்களும் அதே போல் வழிபட்டனர். அளவன் மட்டும் நம்ம பொடிப்பைய மட்டும் கண்களை திறந்து கொண்டு கொச்சவையை வழிபட்டான். கொஞ்ச நேரம் கழித்து வழிபாடு முடிந்த பின் தேக்கன் படையிலிட்ட பொருட்களை எடுத்து மாணவர்களுக்கு தின்ன கொடுத்தான். கசப்பு மட்டுப்படும் பா, இதை சாப்பிட்டா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஆளுக்கு ஒரு கடி கடிச்சிட்டு அதை விழுங்க அவங்களுக்கு உயிர் போனது. அவ்வளவு கசப்பு வாயில இருக்கு. சரி இருந்துட்டு போட்டோம். உடனே தேக்கன், நீதான் கண் மூடாமல் வழிபட்டவனாச்சே, உனக்கு எந்த பழம் தருவது என கேட்டபடியே கறி துண்டங்களை எடுத்து கொடுத்தான். அளவன் வாங்கி கொண்டான். கண் மூடி வணங்கும் போது நீங்கள் கண்டதென என கேட்டான் தேக்கன். எல்லோரின் நினைவுக்களும் இருந்தது குலநாகினியின் முகம் மட்டும்தான். தாடை உடைவது போல அழுத்தி பிடித்த அந்த முகம் மறைய நாளாகும் என தோன்றியது. யாரும் வாய் திறந்து பேசவில்லை. ஆனால் அளவன் மட்டும் சொன்னான், நான் இரு கண்களை பார்த்தேன். தேக்கன் மீதம் இருந்தவற்றை எடுத்துக் கொடுத்தபடியே கேட்டார், எதனுடைய கண்கள்? தேவ வாக்கு விலங்குடைய கண்களா அல்லது பறவையின் கண்களா? இரண்டும் அல்ல, அவை மனித கண்கள். இப்ப மாணவர்கள் அந்த இடம் விட்டு புறப்பட ஆயத்தமாயினர். மனித கண்கள் இதற்குள் எப்படி இருக்கும்? யாரும் உள் நுழைய முடியாத பெரும் புதர் அல்லவா இது, அதுவும் பரம்பின் உச்சியில் என்று சொல்லியபடியே அந்த இடம் விட்டு நடக்க தொடங்கினர். அந்த கூத்துக்களத்தை விட்டு காட்டின் தெந்திசையை நோக்கி நடந்தனர். காடறிதல் என்பது பச்சை மலை தொடரின் எல்லை பகுதிகளையும் அறிந்தொருதல். அதன் தொடக்கம் எப்போதும் தெந்திசைதான். திசை அறிதல் பகலில் எளிது, இரவில் அதைவிட எளிது. விண்மீன்களை பார்த்தாலே போதும் என்றான் நம்ம தேக்கர். இப்படி இவ்வளவு நேரமும் பேச்சுக்கு ஈடுகொடுத்து பேசி வந்த நம்ம அளவன் எதுவும் கேட்காமல் அமைதியாக இருந்தான். மற்ற மாணவர்கள் கசப்புக்கு அஞ்சு இன்னும் வாய் திறக்காமல் இருந்தனர். அளவன் இந்நேரம் கேள்வி கேட்டிருக்க வேண்டுமே, ஏன் கேட்காமல் அமைதியாக இருக்கிறான் என்று குழம்பியபடியே அவனை பார்த்தான் நம்ம தேக்கன். அவன் குனிந்தபடி நடந்து வந்தான். ஏன் பேசாமல் வருகிறாய்? நீங்கள் சொன்னதை பற்றி தான் நினைத்துக் கொண்டு வந்தேன். திசை அறிதல் பற்றியா? இல்லை, வேறு எதை பற்றி? கண் மூடினால் என்ன நிகழும் என நீங்கள் சொன்னதை நான் நம்பினேன். ஆனால் கண் திறந்ததால் தெரிந்தது என்னவென்று நான் சொன்னதை நீங்கள் நம்பவில்லையே, அதை பற்றி தான். தேக்கன் ஒரு கணம் பதற்றமானான். மனித கண்கள் அந்த மரப்புதற்குள் எப்படி இருக்க முடியும் என்றான். எப்படி இருக்க முடியும் என எனக்கு தெரியாது, ஆனால் இருந்ததை நான் பார்த்தேன் என்றான் அளவன். தேக்கன் சற்றே நிதானம் கொண்டு சிந்தித்தான். நாகக்குடியினரின் பார்வை ஆற்றல் அளவிட முடியாதது என்பது நினைவுக்கு வந்தது. ஆனாலும் அந்த பெரும்புதற்குள் மனிதர்கள் எப்படி எங்கிருந்து போக முடியும்? சிந்தித்தபடி நின்றான் தேக்கன். இப்பதாய நம்ம தேக்கன் ஒரு முடிவுக்கு வந்து ஆசானுடன் மாணவனோ மாணவனுடன் ஆசானோ சொல் மறுத்து பயணிக்க முடியாது. அளவன் சொன்னதை அவனே நிரூபிச்சாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த கூத்துக்களம் நோக்கி மறுபடியும் திரும்பி வராங்க. வந்து பார்க்கும்போது இவங்க இலையில் பரப்பி வைக்கப்பட்ட அந்த மீத பழங்கள் அப்படியே இருந்தன. அவை தேவவாக்கு விலங்குக்கு மிகவும் பிடித்த பழங்கள். எனவே நாம் இருக்கும்போது பயந்து கொண்ட அந்த தேவாங்கு விலங்குகள் கண்டிப்பா நாம போனவுடன் அந்த பழங்களை எடுத்து தின்னிருக்க வேண்டும். ஏன் திங்காமல் இருக்கின்றன? இப்படி நம்ம தேக்கனுக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு. உடனே நம்ம தேக்கன், அளவனுக்கு மட்டுமல்ல அங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் வேலை கொடுப்போம், அப்பதான் அவங்க நினைவில் இருந்த அந்த கசப்பு கொஞ்சம் மறையதுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு செஞ்சாரு. குறிப்பிட்ட இடைவெளியில் எல்லோரையும் அந்த மரப்புதற்குள் போக சொன்னான் தேக்கன். உள்ளே போகும்போது கொடிகளையும் சிறு கொப்புகளையும் வளைத்து ஒன்றோடொன்று முடிச்சிட்டு கொண்டே போங்கள். அப்போதுதான் சரியான வழி பார்த்து வெளிவர முடியும். இல்லை என்றால் வெளிவர திசை தெரியாமல் மாட்டிக்கொள்வீர்கள். எனவே கவனமாக போய் திரும்ப வேண்டும் என்றான். நான் சீல்கை அடித்ததும் சென்ற வழியிலேயே வெளியேறுங்கள் என்றான். இங்க நம்ம தேக்கன் சீல்கைன்னு சொல்றது ஒரு விசில் மாதிரி ஏதோ ஒரு சத்தம் போல, ஒரு சைகை ஏதோ கொடுப்பார் போல, அதான் சொல்றாரு. ஒருவேளை வெளிவர முடியாத சிக்கலில் நீங்கள் மாட்டிக்கொண்டால் சீல்கை ஒளி நீங்கள் எழுப்புங்கள், நான் உள்ளே வந்து விடுகிறேன். எப்படி அந்த புதருக்குள்ள பசங்க உள்ள போகும்போது நம்ம தேக்கன் வந்து விசில் கொடுத்தார்னா பசங்க எல்லாம் வெளியே வந்துடணும். ஒருவேளை உள்ள இருக்க பசங்க விசில் கொடுத்தாருன்னா தேக்கன் உள்ள போயிடணும். இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பேச்சு உடன்படிக்கை பண்ணிட்டு இவங்க அந்த களத்துல இறங்குறாங்க. கசப்பிலிருந்து எண்ணங்கள் மாறி உள்ளே நுழைவதை போல இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழியை காண்பித்தான் தேக்கன். ஆசானின் முதற் பயிற்சி தொடங்கிவிட்டது என்பதை புரிந்து கொண்டனர் அந்த மாணவர்கள். இப்ப மாணவர்கள் ரொம்ப ஆர்வத்துடன் அந்த வேலையை செய்கிறார்கள். மரம் விலக்கி உள் நுழைந்தனர். சிலருக்கு அந்த பாதை எளிதாக உள் நுழையும்படி இருந்தது. ஆனால் வேறு சிலருக்கு அது உள் நுழைவதே கடினமாக இருந்தது. ஆனாலும் அனைவரும் உள் நுழைந்தனர். அளவன் எந்த இடத்தில் மனித கண்களை பார்த்தானோ அந்த இடத்திலே நீ போடா, நீ அங்க போய் பார்த்துட்டு வாடா அப்படின்னு சொல்லி அவன் அந்த இடத்துல போக சொல்றாங்க. இப்படி எல்லோரும் அவர்கள் செடி கொடிகளை விலக்கி உள் நுழையும் அந்த ஓசை
கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி எல்லோரும் உள்ள போயிட்டாங்க. கார் காலம் அதாவது மழைக்காலமாக இருக்கிறதுனால செடி கொடிகளின் அடர்த்தி மிக அதிகமாக இருந்தது. தேக்கன் வெளியில இருந்தபடி அந்த மர கூட்டத்தை சுற்றி வந்து கொண்டிருந்தான். வெளியில யாராவது இருக்காங்களா நம்ம தேக்க வெளியிருந்தே பார்த்துட்டு இருக்காப்ல. இந்த முறை பயிற்சி ஏன் உன்னிலிருந்து தொடங்குகிறது என நம்ம தேக்கனின் மனம் கொச்சவையிடம் கேட்டுக் கொண்டிருந்தது. நேரம் செல்ல செல்ல தான் எடுத்த முடிவு சரிதானா என்ற வினா எல்லாம் தொடங்கியது. அளவன் அதாவது நம்ம பொடிப்பைய பார்த்தது மனித கண்கள் அல்ல என்று அவனை நம்ப வைக்க எல்லோரையும் உள்ளே அனுப்பியிருக்க வேண்டுமா என தோன்றியது. உள்ளிருந்து பறவைகள் களையும் ஓசை அவ்வப்போது கேட்டது. தேக்கன் வெளியே காத்திருந்தான். காவல்குடி வீரர்கள் இங்கு இருந்திருந்தால் இந்த மாதிரி ஒரு சிக்கலே இருந்திருக்காது. அவர்கள் பகரி வேட்டைக்கு போய் இன்னும் ஏன் திரும்பாமல் இருக்கிறார்கள் என வினாக்கள் நிற்காமல் எழுந்து கொண்டே இருந்தன. பொழுதும் கடந்து கொண்டிருந்தது. உள்ளே சென்றவர்களை வெளியேறி வர சொல்லலாமா என தோன்றியது. குறுங்கட்டி தான் முதலில் உள்ளே போனவன். அவன் போன இடத்திலிருந்து முதலில் சீர்க்க ஒளி அதாவது அந்த விசில் சத்தத்தை கொடுக்கிறார் நம்ம தேக்கன். அடுத்து ஒவ்வொரு மாணவரும் உள்ளே போன அந்த இடத்திலிருந்து நம்ம தேக்கன் விசில் அடிக்கிறார். எல்லாரும் வெளியே வந்திருக்கடா அப்படிங்கிற மாதிரி விசில் அடிச்சு அவங்களுக்கு சைகையை கொடுக்கிறார். அவர்கள் அதிக தொலைவு உள் நுழைந்து விடவில்லை. கொஞ்ச தூரம் தான் போயிருப்பாங்க போல. எனவே வேகமாக வந்து விடுவார்கள் என தேக்கன் நம்ம தேக்கன் காத்திருக்காப்ல. பறவைகள் களையும் ஒளியும் பிற ஓசைகளும் கேட்டபடி இருந்தன. மாணவர்களின் சீர்க்க ஒளி எதுவும் கேட்காததுனால ஆபத்து எதுவும் இல்லை அப்படிங்கிறது நம்ம தேக்கனுக்கு இப்பதான் புரியுது. தேக்கனின் கண்கள் வழிபார்த்து காத்திருந்தன. உள்ள போன மாணவர்கள் குறுங்கட்டி தான் முதலில் வெளியே வந்தான். அவன் மேலெல்லாம் செடி ஒளிகள் சுற்றி கிடந்தன. எல்லாவற்றையும் இழுத்து பீத்து கொண்டிருந்தான். அடுத்து கொஞ்ச நேரத்துல மடுவன் வந்தான். மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது அவனுக்கு. அவனை தொடர்ந்து அவுதி வந்தான். ஒருவர் பின் ஒருவராக வெளிவந்தனர். இப்படி எட்டாவது ஆளாக நம்ம சிறுவன் பொடிப்பாய இருக்கான் பாத்தீங்களா அளவன், அவன் வெளியில வந்தாச்சு. அவன் மனித கண்களை பார்த்தான்னு சொன்னா பாத்தீங்களா அது எதுவுமே அவன் கண்ணில் இப்ப தட்டுப்படல. இப்படி உள்ள போனவங்க அங்கும் இங்கும் கிளிப்பட்டாலும் உள்ளுக்குள் சிக்கி கொண்டால் இரவெல்லாம் அங்கேயே கிடக்க வேண்டியதாயிருக்கும். பொழுதுக்குள் வெளியேறி வந்தது எல்லாருக்கும் மகிழ்ச்சியை தந்தது. கொஞ்ச நேரம் கழித்து இளமன் வந்தான். அவனை தொடர்ந்து முடிநாகன் வந்தான். இப்படி பத்து பேர் வந்தாச்சு. கடைசியா பதினோராவது ஆளு நம்ம மூத்தவனான கீதானியை மட்டும் காணல. அவனை தவிர மத்த எல்லாரும் வந்தாச்சு. பொழுது கடந்து கொண்டிருந்தது. கீதானி உள்ளே நுழைந்த இடத்தில் நின்று புதருக்குள் உற்று பார்த்து கொண்டிருந்தான் தேக்கன். வருவதற்கான ஓசை எதுவும் கேட்கவில்லை. தேக்கன் சற்றே புதர் வலைக்கு உள்ளே பார்த்தான். இடைவெளியற்றி இருப்பதால் எதுவும் தெரியவில்லை. மீண்டும் ஒரு முறை சீல்கை அடித்தான் அதாவது விசில் சத்தம் கொடுக்கிறாப்பெல்லாம் நம்ம தேக்கன். மாணவர்கள் எல்லோரும் தேக்கனே உற்று கவனித்துக் கொண்டிருந்தனர். நேரம் ஆகி கொண்டிருந்தது. தேக்கனின் முகக்குறிப்பு மாறத் தொடங்கியது. இப்படி இருட்டிவிட்டால் வெளியே பொருட்களுக்கு இடையில் விழுந்து கிடப்பவனை தேடுவதே கடினம். அந்த அடர் புதருக்குள் எப்படி தேட முடியும்? தேக்கன் முடிவெடுக்க முடியாமல் திணறினான். சரி, இனியும் காலம் தாழ்த்த வேண்டாம் என அவன் நினைத்துக் கொண்டிருக்கும் போது உள்ளுக்குள் இருந்து செடிகொடிகளை விலக்கி நகரும் ஓசை துல்லியமாக கேட்க தொடங்கியது. அது ஒருவன் நடந்து வரும் ஓசை அல்ல, ஓடி வரக்கூடிய ஒருத்தனுடைய காலடி ஓசை என புரிய தொடங்கியது நம்ம தேக்கனுக்கு. கீதானி தான் ஓடி வருகிறான், ஆனால் ஏன் ஓடி வர வேண்டும்? எதுவும் விலங்கு துரத்துகிறதா? அப்படி என்றால் விசில் அடிச்சிருக்கலாமே. நாம் உடனடியாக உள்ளே போய் அவனுக்கு உதவி செஞ்சிருக்க முடியுமே. ஏன் விசில் அடிக்காம ஓடி வருகிறான்? இப்படி பலவற்றையும் சிந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம தேக்கனுக்கு கீதானி என்னவா வெளியே வர போகிறானோ அப்படின்னு பதற்றத்துல எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வேகமா அந்த மர இடைவெளிகளை பீத்து கொண்டு வெளியே வந்து விழுந்தான் நம்ம கீதானி. அவன் மேல் நூற்றுக்கணக்கான கொடிகள் சுற்றி கிடந்தன. ஓடி போய் சூழ்ந்தனர் மாணவர்கள். மரத்துக்குள்ளிருந்து அவன் வந்த திசையை நோக்கி முழு ஆவேசத்தோட மறுத்து நின்றான் தேக்கன். அந்த புதருக்குள்ளிருந்து எந்த விலங்கு வந்தாலும் ஒரே அடியில் வீழ்த்தும் வெறிகொண்டு நின்றான் நம்ம தேக்கன். வெளியில் வந்து விழுந்த வேகத்தில் ஏதோ சொல்ல வந்தான் நம்ம கீதானி. கசப்பு தொண்டையில் நஞ்சாய் இறங்கி கொண்டிருந்தது. அதையும் மீறி தேக்கனை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை நோக்கி பார்த்து கொண்டிருந்தனை கைகாட்டி சொன்னான். மாணவர்கள் தேக்கனை உடனே அழைத்தனர். உள்ளுக்குள்ளிருந்து பார்வையை விளக்காமல் அரை மனதோடு கீதானி அருகில் வந்தான் தேக்கன். அவரை பார்த்து மூச்சிறைக்க சொன்னான். அவர்கள் வெளியேறுகிறார்கள். தேக்கனுக்கு அவன் சொல்ல வருவது ஒன்றுமே புரியவில்லை. கீதானியால் தெளிவாக பேச முடியவில்லை. தான் சொல்ல வருவது தேக்கனுக்கு புரியவில்லை என்பது கீதானிக்கு இப்பதான் தெளிவா புரியுது. மூச்சு பயங்கரமா வாங்குது. அதை முயற்சி கொண்டு கட்டுப்படுத்தியபடி, யோ கிழவா, அவர்கள் எதிர்த்திசையில் வெளியேறி ஓடுகிறார்கள், அவர்களை பிடியுங்கள் அப்படின்னு கத்துறான். தேக்கன் அதிர்ச்சி அடைந்தான். இப்பதாயா நம்ம தேக்கனுக்கும் அந்த பொடிப்பைய அளவனுக்கும் புரியுது. இப்படி சொல்லி முடித்த கீதானி கசப்பின் கொடுமையை தாங்க முடியாமல் சுற்றி இருந்த செடி கொடிகளை வாயில் போட்டு அமுக்கி கடித்தான். கண்கள் பிதுங்கி கண்ணீர் தாரை தாரையாக வழிந்து கொண்டிருந்தது. தேக்கனின் கைகள் முதல் முறையாக நடுங்கின. அவன் சொல்ல வருவதை அறிவு நம்ப மறுத்தது. ஆனால் இனியும் நம்பாமல் இருக்க முடியாது. பன்றியின் கடவாய் கொம்பை இரு உள்ளங்கையிலும் இறுக்கி பிடித்தபடி அந்த மரக்கூட்டத்தின் பின்புறம் நோக்கி ஓட தொடங்கினான் தேக்கன். வாய் பிளந்து அவன் கத்திய ஓசையில் மரமங்கும் இருந்த பறவைகள் படபடத்தன. நாமும் அவரை பின்தொடரலாம் என மாணவர்களும் எழுந்தபோது அவர்களின் பார்வையிலிருந்து தேக்கன் மறைந்து நீண்ட நேரமாயிருந்தது. சிங்க மாதிரி சீறி பாஞ்சாப்ல எங்க போனார்னு யாருக்குமே தெரியல, காணாம போயிட்டாரு. இன்னைக்கு கதையை இத்தோட முடிச்சுக்கலாம். நம்ம கீதானி சொன்ன எதிர் திசையில் ஓடிய அந்த நபர்கள் யாரு? அவர்களை துரத்தி போன நம்ம தேக்கன் என்ன ஆனாரு? இப்படி எல்லாத்தையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உங்களுடன் நானும் காத்திருக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேலு. பாய் பாய்.